ஹே ஹாய், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை சேனல். ஸோ நினைக்கும் கூட ஷேர் பண்ணிக்க போதும் ஸ்கின் கேர் கண்டென்ட்டோ செல்ஃப் கேர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தேவையான மென்டல் கேர்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு நான் உங்ககிட்ட நிறைய தான் செல்ஃப் கேர் ஸ்கின் கேர் பற்றி நான் என்ன வேணால் டாபிக்ஸ் பேசலாம். பட் ஆனால் ரியாலிட்டியில் நம்ம ஒரு கண்டென்ட் ஒன்று போடும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வேறு, அதனால நமக்கு வர கமெண்ட்ஸ் வேறு, எல்லாமே வேறு. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக எப்படி சொல்கிறது அவஸ்தப்படுற அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ரீசெண்டாக வந்துட்டு பார்த்துட்டு ஓகே இப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு நான் நினச்ச ஒரு விஷயத்த நான் வந்து சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக வந்து எந்த எடிட்டுமே கிடையாது, ஒரு அன்ஃபில்டர்டாக தான் நான் அந்த வீடியோ வந்து உங்ககிட்ட பேச போகிறேன். பிகாஸ் எனக்கு என்ன தோணுதோ அதை ஃப்ரெண்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப்ல ஒரு கண்டென்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கண்டென்ட் நல்லா தான் இருக்கும், லைக் அஸ் அன் கண்டென்ட்னா வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த வீடியோஸ் வந்து நல்லா போக ஆரம்பிக்கும், சில டைம்ஸ் போகும் போகாது அந்த மாதிரி. ஸோ நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், அது ஓகே. நம்மளே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். பட் ஆனால் என்ன அப்படின்னா, இன்னொரு சைட் நான் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் அது ஒரு பப்ளிக் அக்கௌண்ட். அதில் மோர் ஆஃப் என்ன அப்படின்னா, ஸ்கின் கேர் அதை விட என்னோட லைஃப் ஸ்டைல் என்ன, நான் என்ன மாதிரி ஒரு பர்சன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன, எங்கே போகிறேன் வரேன், அந்த மாதிரி அப்டேட் பண்ணுற ஒரு பர்சன் நான். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும், நான் பப்ளிக்காக தான் வச்சிருக்கேன். அண்ட் அதுலேயுமே எனக்கு அது மூலமாக தான் வந்துட்டு ஏதாவது இந்த கொலாபரேஷன் அப்படின்னா பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடணும் அப்படின்னா. அண்ட் மோர் ஓவர் நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு முகலாம் காமிக்க யோசிச்சப்போ நான் கையில் வந்துட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போடுவேன். அண்ட் அதில் நான் நிறைய கொலாபரேஷன்ஸ்லாம் வந்து இது பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பப்ளிக் ப்ரொஃபைல் தான் வந்து ஈஸி. என்னால் ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. தென் நான் பப்ளிக்கே வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக வச்சிருக்கேன். அதாவது எனக்கு வந்து மெசேஜஸ் வந்து ஃபில்டர் ஆகும், அந்த மாதிரி வந்துட்டு வரதுலாம் ரெக்வஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த ஹாய் 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 ஹாய்னு அனுப்புவாங்கல்ல, நான் இப்பயும் சொல்லிடுறேன். அதாவது நீ உங்களுக்கு என்ன, எனக்கு வந்து 800 ஃபாலோவர்ஸ் அவ்வளோ தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 800 ஃபாலோவர்ஸ் தானே, நீங்கள் என்ன இவ்வளோ சீன் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. இட்ஸ் நாட் அபவுட் அந்த ஃபாலோவர்ஸ், நான் கவுண்ட் சொல்லலை. அது அவ்வளோ கம்மியாக இருந்தாலுமே எப்படி நம்மளை வளர விடாமல் பண்ணுறாங்க அப்படின்றத நான் இவ்வளோ சொல்கிறேன். பெரிய ஆள் அப்படி நான் சொல்லவில்லை, நான் ரொம்ப குட்டி. அண்ட் அந்த குட்டியவே எப்படி வந்துட்டு அதோட அழிச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நிறைய அக்கௌண்ட்ஸ்லேருந்து எனக்கு ஹாய் 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 அந்த மாதிரி வரும். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களோட ஸ்டோரியை பார்த்து ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ரெக்வஸ்ட் தான் தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் அவங்க அப்படியே வந்து போட முடியும், அதுக்கப்புறம் மெசேஜஸ் அனுப்ப முடியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நம்ம ஸ்டோரி போடுறோம் அப்படின்னா அதுலேருந்து எடுத்து ரியாக்ட் பண்ணுறாங்க. நான் எப்பவுமே நான் வெளியிலலாம் போனால் அப்டேட் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு சும்மா மெசேஜ் பண்ணுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆசையாக மெசேஜ் பண்ணுறேன், அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஸ்பூக்கியான ஒரு மாதிரி க்ரீப்பினே சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு கையை போட்டால் கூட இந்த கை இப்படி இருக்குது அப்படி, அந்த மாதிரி நிறைய ஸ்பூக்கியாக வந்து மெசேஜஸ் வருது. அண்ட் அதில் இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொஃபைல் வந்து எனக்கு நிறையவே வருது. இப்போ நான் வந்து அந்த ப்ரொஃபைலை வந்து இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி வரப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் அது ஒன்றுமே தெரியல. பட் அது போக போக எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே அப்போ நம்ம ஸ்டோரி போட்டாலே அவங்க அதுலேருந்து ஒரு ரியாக்ஷன் காமிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு பேக், என்னோட மைண்ட் வந்து பேக் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நீங்கள் திருப்பியும் கேட்கலாம், நீங்கள் ஒரு பப்ளிக் ப்ரொஃபைலில் வைக்கும் போது நீங்கள் மீடியாவில் வரும்போது எல்லாம் தெரிஞ்சு தானே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வரேன். இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, என்கிட்ட ஒருத்தங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஒரு கேர்ள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் தூத்துக்குடியிலேருந்து இருக்கேன், நான் அங்கேருந்து சென்னைக்கு வரணும்னு நினைக்கிறேன், நான் வரும்போது ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னெல்லாம் வந்துட்டு லைக் கேஜெட்ஸ் வாங்கணும், என்னெல்லாம் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த மெசேஜஸ் வந்த டைமில் அவங்களும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வரும்போது இந்த மாதிரியும் சில விஷயங்கள் நடக்குது. அதாவது நம்ம எப்படி நினச்சிப்போம் அப்படின்னா, நமக்கு இப்போ எனக்கு யூடியூப்ல ஒரு 1000 பேர் தான் இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி நினச்சிப்போனா 1000 பேர் தானே இருக்காங்க, இதில் என்ன உங்களுக்கு மெசேஜ் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட ப்ரொஃபைல வந்து அந்த 1000 பேரில் 2-3 பேராவது ஸ்டாக் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்டாக் பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் அந்த 800 பேரில் ஒரு 2-3 பேர் ஸ்டாக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஹாய் ஹாய்னு அனுப்புவாங்க. சில பேர் வந்துட்டு நான் என்னோட ஜாப் பற்றி எதாவது போட்டேன்னா சீன் போடுறியா அந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து விட்டுருவேன். பட் ஆனால் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து எப்படின்னா, அது ரெகுலராக அந்த மெசேஜஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு, நம்ம என்ன மெசேஜ் போட்டாலும் லைக் சாரி நம்ம என்ன ஸ்டோரி போட்டாலும், என்ன போஸ்ட் போட்டாலும், என்ன ரீல் போட்டாலும், இல்லைனா பழைய ரீலில் இருக்கிறதெல்லாம் போய் ஏதாவது கமெண்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி சொல்கிறது, நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுது. இந்த ஸ்டோரி போட்டால் அவங்க ஏதோ ஒன்று தப்பாக மெசேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு, அந்த பயம் வரும்போது எனக்கு போடுறதுக்கு வர மாட்டேங்குது. இப்போ நான் வந்து என் ஃபேஸை போடுறேன்னா அங்கே ஒரு லிட்டரலி ஒரு கமெண்ட் வருது அப்யூசிவாக அப்படின்னா, அது என் மைண்டில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிடுது. பிளாக் நீங்கள் சொல்லலாம், பிளாக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட் பண்ணலாம், 2 அக்கௌண்ட் பண்ணலாம், எவ்வளோ அக்கௌண்ட்டை நீங்கள் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்துருக்கு, நான் பிளாக் பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு மாதிரி டேஞ்சரஸாக இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு 500 பேர் இருந்தாலுமே நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து யூடியூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை இன்ஸ்டாகிராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக தடுக்கும். இந்த ஒரு விஷயத்தினாலே நம்ம வீட்டில் நமக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சில பேர் வந்து ஸ்பூக்கியாக மெசேஜ் அனுப்புறதுனால தான் நான் எல்லாருமே வந்து சொல்லலை, நாட் ஆல் மென் பட் ஆல்வேஸ் அ மேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் எல்லாருமே சொல்லலை. ஜெனுவனாக என்கிட்ட வந்துட்டு ஒரு டவுட் கேட்கறதுக்கோ இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணுறீங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குமே நிறைய பேர் வராங்க. இரெஸ்பெக்ட்
இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் பட் ஆனால் இந்த மாதிரி மெசேஜஸும் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஏன் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இதெல்லாமும் வரும், இதில் நீங்கள் எதுவுமே ஸ்டாப் பண்ண விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். நீங்கள் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் போட்டாலும் சரி, நீங்கள் ஸ்கின் கேர் பற்றி போட்டாலும் சரி, நீங்கள் படிக்கிறது பற்றி போட்டாலும் சரி, அதாவது அந்த அந்த ஒரு ரீல் ஒரு ஸ்டோரியில் வந்து என்னோட முகமே தெரியாது, அதில் கை தான் தெரியும், அதுக்கு ஒரு கமெண்ட் ஓகேவா. உடனே நீங்கள் இன்னைக்கு அந்த போஸ்ட்டை வந்துட்டு ஒரு ஸ்டோரியாக எடுத்து நான் போடலாம், பாருங்க இவங்க இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த போஸ்ட்டில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது வந்து ஸ்டாப் பண்ண போதே கிடையாது, அது இன்னொரு வேற ஒரு பர்சனாக மாற போகிறாங்க, அடுத்து வேற ஒரு பர்சனாக மாற போகிறாங்க. ஸோ என்னை பொதுவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே இந்த மாதிரியும் நடக்கும், நீங்கள் வந்து 500 பேர் தான் யூடியூப்பில் வச்சிருந்தாலும் சரி, 200 பேர் தான் இன்ஸ்டாகிராமில் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பப்ளிக் அக்கௌண்ட் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தானே பப்ளிக்காக இருக்கீங்க, அவங்க பப்ளிக்காக இல்லைல்ல. ஸோ அது எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன கமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நான் சொல்கிற இது வந்து அவர் ஏதோ ஒரு சும்மா ஏதோ ஒரு ரெண்டு பொம்மை ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு போஸ்ட் ஒன்றும் பெருசாக இல்லை, ப்ரைவேட் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ நம்ம போய் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னாலும் டக்குன்னு அவங்க அந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது இல்லையா, நமக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணால் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அந்த ப்ரொஃபைலில் வந்துட்டு நான் ஏதோ ஒரு இடத்துல கொலாபரேஷன்லாம் பண்ணி நிறைய லிப்ஸ்டிக் வீடியோஸ் அது இதுன்னு என்னமோ போட்டுனா அந்த 800 பேருமே வந்தாங்க. நிறைய பேருக்கு கே கணக்கில், அதாவது 100K 200K இருக்காங்க. அப்போ அவங்க கோத்ரூ பண்ணுறதா நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா அவ்வளோ பெரிய ஆளுக்கு தான் நடக்கும், சும்மா ஒன்றுமே இல்லை அப்படின்னா நடக்காது அப்படின்னு இல்லை. நீங்கள் பொண்ணாக ஒரு மீடியா முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னாலே அது கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் நம்மளை வெளியில் விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட கேட்டிருக்காங்கல்ல, இப்போ இந்த தூத்துக்குடியில் வந்து அவங்க வந்து எனக்கு அவ்வளோ பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா யூடியூப் பண்ணுனா என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றுமே பண்ணல யூடியூப்ல, ஸோ நான் டிப்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ், இந்த மாதிரி ரீல்ஸ்க்கு வர போஸ்ட்டு எல்லாமே எதில் வந்தாலுமே வந்து அந்த கமெண்ட்டு எனக்கு தெரியல, எனக்கு பேசும் போதே வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஓகே, அதாவது வெளியில் போய் ஃபேஸ் பண்ணுறதுன்றது வந்து இப்போ குறைஞ்சி போய் இப்போ டிஜிட்டலாக வரும்போது அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஈஸியாகவே கமெண்ட் பண்ணிடுறாங்க, ஏன்னா அவங்க முகம் நமக்கு தெரியாது அப்படின்றதுக்காக. அதை வந்து நான் இக்னோர் பண்ணிட்டேன். பட் இதே நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி நடக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் ஆரம்பிச்சாலும் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சாலும் இந்த ஒரு மைண்ட் செட்டோட ஆரம்பிங்க, கண்டிப்பாக நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணனாலும் பேசுவாங்க, நீங்கள் ஏதாச்சும் பண்ணாலும் பேசுவாங்க. நீங்கள் கையை மட்டும் காமிச்சிங்கன்னா அதையும் பேசுவாங்க. நீங்கள் வந்து எதுவுமே போடாமல் சும்மா ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒரு லைட்டாக அந்த அது ரொம்ப டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் இது இப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வேணால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணாமல் கூட எனக்கு தெரியல, நான் வேணால் ப்ளர் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது மாதிரிலாம் வந்திருக்குன்னு நான் சொல்கிறத விட இது உங்களுக்கும் வரும், வந்தால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து மோர் ஆஃப் ஒரு சிட் சாட், ஒரு புலம்புலேயே வச்சுப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புவோம்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட நான் புலம்பு வேலை, அந்த மாதிரி தான் வந்து உங்ககிட்ட புலம்புறேன். ஸோ இந்த மாதிரி வரும். இது வந்து அதாவது அவங்க ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணிடுறாங்க, நாங்கள் வந்து உங்களை அதாவது அந்த ப்ரொஃபைல்லேருந்து வந்த மெசேஜ் தான், நான் லைஃப்பில் வரமாட்டேன், நான் இதுக்காக தான் பேசுகிறேன், அதுக்காக தான் பேசுகிறேன், இந்த மாதிரி மெசேஜஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது. அண்ட் நான் ஒரு 2-3 நாள் ரிப்ளை பண்ண வச்சுக்கோங்க, அதுவே எனக்கு கெட்ட வார்த்தையில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நீ பெரிய இவளா, நீ இந்த மாதிரி ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லப்போ எனக்கு என்ன, நான் இன்னும் உங்கள் மெசேஜ் ஓப்பன் பண்ணல, எதுவுமே பண்ணல, நீங்கள் எங்கேருந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் கொண்டு வரீங்க, நீங்கள் எப்படி அவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரியாது, ஜஸ்ட் ஆஃப் ஒரு புலம்பல் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. மேபி என்னை பார்த்து யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேரும் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இது உங்களுக்கும் வரும், கண்டிப்பாக வரும். நான் ஒரு வீடியோ போடுறேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அது தப்பாக இருக்குதா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங், அது பாடி ஷேமிங் ஆகலைனா அவங்க அதை அப்படி பேசுகிறாங்களா எதுவுமே எனக்கு தெரியல. அது வந்து ரொம்ப நிஜமாக பாதரிங்காக தான் இருக்குது. அது வந்துட்டு மேபி நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஓகே இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அவேராகவே இருங்க, இது கண்டிப்பாக வரும். இது எத்தனை பேர் பேசினாலும் எவ்வளோ பேசினாலும் வரும். எல்லாருமே நான் சொல்லலை, ஜெனுவனாக கமெண்ட் பண்ணுற ஜெனுவனாக இருக்கிற பசங்க பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் பசங்களை மட்டும் நான் சொல்ல, பொண்ணுங்களுமே வந்து சொல்கிறேன், எனக்கு ஒரு 2-3 பொண்ணுங்க கூட வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேக்காக ஃபில்டர் போட்டு யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஐஃபோன் ஃபிலிம் பண்ணுறேன், அண்ட் ஒரு நான் எந்த மேக்கப்பும் போடாமல் இருக்கேன், இதுக்கு மேலே நான் வந்து என்னவா ஃபிலிம் பண்ணணும் தெரியல. நான் ரியல் நேச்சுரல் சன்லைட்லேயுமே நிறைய ஸ்வாட்சஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன், நான் விளாக்லாம் போடுறேன், அது எல்லாமே நான் ஃபேக்காக போடல. பட் இது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக தான் வருது, ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இன்ஸ்டாகிராமில் வரும், சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு அவங்க ரிப்ளை பண்ணிட்டுருக்கலாம், பட் ஆனால் நான் அதையுமே நிறுத்திட்டேன் எதுக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரியல. இப்போ நான் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் ஒரு கோயிலுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அது வந்துட்டு நான் கோயிலுக்கு போட்டால் அவங்க எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருக்கு, நீங்கள் அங்கே கீழே விழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படின்னா, ஏப்பா கோயிலுக்கு போட்டதுக்கு நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இது நீங்கள் என்னை யாராவது ஒரு 2-3 பேருக்கு பிடிக்கலாம்ல, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கல 2-3 பேருக்கு எனக்கு பிடிக்கலாம்ல, அதில் ஒருத்தங்களா நான் சொல்கிறது ஓகே எனக்கும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு அவராகவே இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பெரிய பெரிய ஆளுக்கு தான் நடக்கும்னு இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலனாலும் ஒரு 1000 பேர் தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே எனக்கு அந்த 1000 பேர் ரொம்ப 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 பெருசு. ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஓகே 1K தானே வச்சிருக்காங்க அப்படின்னு தோணும், ஆனால் அந்த 1K லையுமே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறதே உங்களை எப்படி
வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டாக் பண்ணலாம், அங்க எப்படி வந்து உங்களை வந்துட்டு போட்டு இது பண்ணலாம் அப்படின்றதான். ஒரு லெவலுக்கு மேல போனா பிளாக் பண்ணலாம், ஆனா எல்லாருமே பிளாக் பண்றதுக்கு நம்ம வேலை இல்லை. என்ன பொறுத்திருக்கும் அதை பிளாக் பண்றத விட நம்ம மென்டலி வந்து அந்த ஒரு பிளாக்கேஜ் வச்சுக்கணும் போல, இதெல்லாம் நான் மைண்ட்ல எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு புலம்பல் வீடியோ மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்துட்டு மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் நம்ம கிட்ட இருக்க ஒரே சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேர்ள்ஸ் தான் ஃபாலோ பண்றீங்க. நான் வந்து சும்மா வாய்க்கு சொல்லலை, என்னோட யூடியூப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே 18 to 24 அந்த ஏஜ் இருக்க நிறைய கேர்ள்ஸ் தான் என்ன ஃபாலோ பண்றீங்க. ஸோ என்னை ஃபாலோ பண்ணி நான் சொல்றத நம்புற நிறைய பேருக்கு தேங்க்யூ. அண்ட் என்னை வந்து ஒரு ஆளா மதிச்சு எனக்கு மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு என்கிட்ட கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ யா தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி மெசேஜஸ் வரும், வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நான் ஏதாவது ஒரு குழம்பல் வீடியோலாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதுவுமே ஒரு மோர் ஆஃப் ரேண்டிங் குழம்பல் வீடியோ தான். ஸோ யா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவர் ஏதோ ஒரு இடத்துல நீங்களும் ரிலேட் ஆகிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யா தட்ஸ் இட், நான் உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் கைஸ், லவ் யூ, பாய்.